போனங்க மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா, ஆக்சுவலா போன வீடியோல நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். இந்த பாரி சாலன் வந்து இனிமேல் ரெப்டிலியன்ஸ் பத்தி அடிக்கடி பேசுவார் அப்படின்னு. அந்த வீடியோஸ்ல வந்து நமக்கு ஒரு நபர் அனுப்பியிருந்தார், 7 நிமிஷத்துல இருந்து பாருங்க சகோ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாரு. அந்த கிளிப் மட்டும் தான் நம்ம பார்த்தோம். சரி, ரெப்டிலியன்ஸ் பத்தி பேசியிருக்காரு போல அப்படின்னு உழட்டி விட்டு அந்த கிளிப் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனா 50 நிமிஷம் பேசியிருக்காப்ல இல்ல, அதுல 29வது நிமிஷத்துல இருந்து தான் எங்க கண்டென்ட் பேசியிருக்காரு, டைரக்டா இந்த ரெப்டிலியன் கண்டென்ட் வந்து கான்ஸ்பிரசி பேசுறவங்களை பத்தி பேசுறது. ஓகே, எங்களை பத்தி பேசுறது, அதாவது நாகாஸ் பத்தி பேசிருக்கோம், நாகர்களை பத்தி, அதை நாகாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும் அவங்க பேசுறதுல, பட் ஆனா விஷயம் எங்களை பத்தி தான் பேசிருக்காப்ல. இந்த நாகாஸ் பத்தி நான் பேசுறாங்கல்ல, இதெல்லாம் வந்து இந்த ரெப்டிலியன்ஸ் கான்செப்ட்ல வரும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இப்ப அதை பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்போ இது வந்து முழுக்க முழுக்க அபத்தம். இந்த அபத்தத்தை வந்து நீங்கள் அவேர்னஸ்னு சொல்லி பரப்புறது நோக்கம் என்ன தெரியுமா? அதாவது கான்ஸ்பிரசி தியரி பேசுகிற ஒரு கூட்டம் இருக்குது, நாங்கள் பேசுகிற டாபிக் ஒரு கூட்டம் இருக்குது. இந்த ரெண்டு தரப்பு ஆட்களையும் ஒரே ஆட்கள் போல சித்தரிக்கிறார் அவர். அதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த வீடியோவில். ஃபுல்லாகவே இந்த வேலை தான் பார்த்துருக்காரு. அவர் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கல. இந்த கட்டமைப்பு, இந்த கான்ஸ்பிரசி தியரிக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாங்கள் தான் உண்மையாக மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவங்கெல்லாம் கான்ஸ்பிரசி தியரி, நாகாஸ் பற்றி பேசுகிறவங்க, ரெப்டிலியன்ஸ் பற்றி பேசுகிறவங்க அப்படின்னு சொல்லி நிறையா உருட்டுகள் உருட்டி இவர் ஒரு தேரி சொல்லி ரெண்டையும் மெச் பண்ணிட்டாப்ல. அதாவது எங்கள் தரப்பு ஆட்களையும் இந்த கான்ஸ்பிரசி தேரி ஆட்களையும் ஒன்று சேர்த்து இவங்க ரெண்டு பேருமே ஒரே கூட்டம். கடைசி நிறைய விஷயம் சொல்லியிருப்பார், ஃப்ளாட் எர்த் தேரி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு கூட்டம் அப்படின்ட்டாரு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தவங்க ஃப்ளாட் எர்த் தேரியை பற்றி என்கிட்ட புகுத்த பார்த்தாங்க. தம்பி, உண்மையிலேயே உலகம் வந்து ஃப்ளாட் எர்த் தான், அது ஒரு பெண்மணி, என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறன்ற பேரில் பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் ஒரே இடத்துல சொல்லிட்டேன், ஃப்ளாட் எர்த் தேரியை நான் ஏற்றுக்க மாட்டேன், உலகம் உருண்டையாக தான் இருக்குது. அதாவது உருண்டை கூட கிடையாது, உருளைக்கிழங்கு இருக்குல்ல அந்த மாதிரி தான், அங்கங்கே அடிபட்டு தான் கிடக்கும், தண்ணி தான் உருண்டையாக்கி வச்சிருக்கு. அதான் உண்மை, உலகம் உருண்டைன்னு சொல்கிறது கூட போய் தான், உருளைக்கிழங்கு மாதிரி தான் இருக்கும், அங்கங்கே அடிபட்டு வீங்கி தான் கிடக்கும், அதில் தண்ணி போய் சூழ்ந்து தான் உருண்டையாக தெரியுது. இதுதான் உண்மை, அது எங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஃப்ளாட் எர்த் தேரியோட இந்த கான்ஸ்பிரசி தேரியை ஒன்று சேர்த்தாங்க. இப்போ அங்கே ஒன்று சேர்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, கடைசி நாகாஸ் பேசுகிறாங்க பாருங்க. எங்களுடைய கான்செப்ட் நாகர்களை பற்றி பேசணும், நாங்களும் இவங்க கூட சேர்ந்துட்டோமா, இதெல்லாம் பரவாயில்ல. அமெரிக்காவோட ஏஜென்ட்டாங்க எங்களை, என்ன ஒரு இது. சரி ஓகே, இது வீடியோ பாருங்க, நல்லா சிரிப்பாக இருக்கும், ஃபன்னாக போயிட்டு. வேற ஒன்றும் கிடையாது, உண்மையான அவேர்னஸை மக்கள் அபத்தம் என்று கருத வேண்டும். என்ன சொல்ல வராருன்னு புரியுதா? இவங்களுடைய தேரிஸையும் நீர்த்து போக வைக்கிறக்காக வேலை பார்க்குறோமா, அதாவது டம்மி பண்ண பார்க்குறோமா, இவங்களையும் சேர்த்து. நீங்கள் தாண்டா எங்களை டம்மி பண்ணுறதுக்கு வேலையை பார்க்குறீங்க, நேரடியாக கூட அடிக்க மாட்டுறீங்க, மறைமுகமாக வெளிநாட்டு ஊடகங்களை கொண்டு வந்துட்டு. இந்த அவர் பேசியிருப்பார், சபீர் ஹுசேன் நினைக்கிறேன், அவர் பேசினதில் எல்லாமே அவர் பேசுகிறதே கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்காதுங்க. அவர் ஒரு மாதிரி ஏதோ எக்ஸைட்டிங்கில் பேசுவார். இப்போ ஒரு ஏலியன் மூவி பார்த்துட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவர் இது பண்ணிட்டு இருக்காரு. அவர் மேலே எனக்குமே நம்பிக்கை கிடையாது. ஏலியன்ஸ்ன்றது இருக்குது, ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இதான் மேட்ரு. முதல் இந்த ஏலியன்ஸ் பற்றி தேரியை சொல்லிட்டு போயிடலாம். ஏலியன்ஸ்ன்ற ஒன்று இருக்காங்க, வேற்றுகிரகத்தில் வாழ்க்கைலாம் இருக்காங்க, இங்கேயும் இருந்தாங்க ஆதியில், கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ பீம், அதை பற்றிலாம் பாரிக்கு தெரியுமான்னு தெரியல. ப்ராஜெக்ட் ப்ளூ பீம்னு சொல்லிட்டு ஏலியன்ஸ் கூட தொடர்பில் இருக்கோம், ஏலியன்ஸ் கூட காண்டாக்டில் இருக்கோம், ஏலியன்ஸோட ரிசர்ச்சை திருப்பி ரீசர்ச் பண்ணுறோம் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தானுங்க. அது கிடையாது, ஏலியன்ஸ் வச்சு ஃபியூச்சரில் ட்ராமா பண்ண போகிறோம், அதுதான் ப்ராஜெக்ட் ப்ளூ பீம். புரிஞ்சுக்கோங்க பாரி சாலன், உங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு பேச வேணாம், நமக்கு மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணுன்றது தான் வேலை, இல்லைனா நாங்கள் எப்போது அடிச்சு தட்டி போயிட்டு போவோம் இந்த இடத்த. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ப்ராஜெக்ட் ப்ளூ பீம் அதுக்கோட மீனிங் என்னென்னா, ஏலியன்ஸை வச்சு இனிமேல் காயடிக்க போகிறானுங்க. அதாவது வானத்தில் வானவேடிக்கை காட்டுவாங்கன்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், எங்கள் நோட் பண்ணுறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வானத்தில் இனிமேல் வானவேடிக்கை காட்டுவானுங்க, புது புது ட்ரோன்ஸ்லாம் பறக்கும், அதாவது ஒரு திரை மாதிரி, இந்த வானத்தை திரை மாதிரி பயன்படுத்தி உங்களுக்கு நிறையா விஷயங்கள் காட்டுவானுங்க, அதாவது படம் ஓட்டுவானுங்க. பொறுத்திருந்து பாருங்கள், அதெல்லாம் தெரியும் பாரு, இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஓகேவா, தெரிஞ்சனால இதெல்லாம் நாங்கள் சொல்ல விரும்பலை. ஏன் சொல்ல விரும்பலாம், இதெல்லாம் நடக்கட்டும், நடக்கும் போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்கள் வந்து எங்களை முன்னாடியே பேச வைக்கிறீங்க, சரி ஓகே பேசிட்டு போவோம். ஏன்னா இதை விட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் மக்களுக்கு ஆபத்தான விஷயங்கள் இருக்கு, அதை தான் பேசணும். ஸோ அதை தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் இந்த ஏலியன் இருந்த கோமாளி கூட்டத்துக்குள்ளே கூட்டிருந்தீங்க, சரி இதை சொல்லித்தான் நாங்கள் அதான் சொல்லிட்டோம். ப்ராஜெக்ட் ப்ளூ பீம் பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் இவர் என்ன பேசுறாரு அப்படின்றத பார்ப்போம். உங்களை மாதிரி நாட்கள் அடுத்து என்ன பேச ஆரம்பிங்கன்னா, அமெரிக்க அதிபர் வந்து மனுஷன் கிடையாது, அவர் வந்து ஒரு ரெப்டிலியன், அவர் வந்து ஒரு ரெப்டிலியன். புரியுதா? பொத்தாம்பதுவா ஒரு விஷயத்தை காயடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆட்களை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆட்களை நம்பி ஒரு கூட்டம் இருக்கு. ஏன் இருக்கு அப்படின்னா, அவங்களையும் குறை சொல்ல முடியாது. தமிழனுக்காக பேசுறதுக்கு ஆள் இல்லையேன்னு ஏங்கிட்டு இருக்கும் போது, எவனாச்சும் ஒருத்தன் வந்து அவங்களுக்காக பேசும்போது, அவங்களுக்காக பிரச்சனை ஆகி கேஸ்லாம் எடுக்கும்போது, அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையை உருவாக்குனாங்க இந்த ஆளை வச்சு. ஸோ மக்களுக்காக பேசுவாப்ல, ஈழத்தில் நடந்த குப்பா இனப்படுகளை பற்றி வெகுண்டிலிருந்து அப்படி வீரியமாக பேசுவாப்ல. ஸோ இதெல்லாம் அது உணர்ச்சியாகவே இருக்கட்டும், அவர் உண்மையாகவே கோவப்பட்டாருன்னு கூட வச்சுக்குவோம். ஆனால்
அதை வச்சுதான் இந்த மக்கள் அவங்கள ஃபாலோ பண்ணாங்க. புரியுது அவங்களுக்கு இந்த நம்பிக்கையை உருவாக்குறது. துணூர்லாம் பூசி டக்கிங் பண்ணிட்டு இந்த கையெல்லாம் மாட்டிக்கிட்டு காலர் வரைக்கும் பட்டனை போட்டு அப்படிலாம் உட்கார்ந்தாதான் அவங்களுக்கு சரியான ஆள், நம்பகத்தன்மை இருக்கக்கூடிய ஆள், ரொம்ப பாருங்க எவ்வளோ சாந்தமாக இருக்கார் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா என்னாலே அது பண்ண முடியும். அது என்னோட கேரக்டர் கிடையாது. நான் இப்படி தான் இருப்பேன். நான் எப்படி லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்கேனோ அதே மாதிரி தான் நான் உங்கள்கிட்டயும் பேசிகிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு வந்து ஏதோ ஏதாவது சின்ன பையன் ஏதோ பேசுகிறாண்டா அப்படின்ற மாதிரி தோணும். புரிஞ்சுக்கிற ஆட்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. என்னோட வயசில் ரொம்ப மூத்தவங்க, எங்கள் அப்பா வயசில் இருக்கவங்க கூட என்கிட்ட வந்து பேசுகிறாங்க, தம்பி நீங்கள் பேசுறது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. வயசானவங்களுக்கு கூட புரியுது. இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்கானுங்க பாருங்கள், அவனுங்க தான் இங்கே பிரச்சனையை. இப்போ பாரிசாலன் பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்கல்ல, ஸோ இவங்க தமிழ் தேசியத்துக்காக போகிறாங்க. அது ஓகே, தமிழ் தேசியம்லாம் ஓகே. தம்பிகள் தான் இங்கே பெரிய பிரச்சனையை. தம்பிகள் வந்து நினச்சிட்ருக்காங்க சீமான் தான் ஒரே அடையாளம்ன்ற அந்த மோனோபொலிக்கு போயிட்டாங்க. எப்படி ஹிட்லர்னு ஒரு ஆளை உருவாக்கி வச்சு அந்த ஹிட்லர் பின்னாடி சுற்ற விட்டானுங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். நான் இந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டு அடுத்த ஒரு லெவலுக்கு போகலான்னு இருக்கோம். நீங்கள் திருப்பி திருப்பி இதே குண்டை சுற்றில குதிரை ஓட்டாதீங்க. விஷயம் பெருசாக போயிட்டுருக்கு, மக்களுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி சில்லற விஷயத்த பேசி பேசி மக்களை முட்டாளாக்க ட்ரை பண்ணாதீங்க. பெரிய பெரிய விஷயங்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸை பார்க்குறவங்க இப்போ அவேர்னஸ் ஆகிட்டு இருக்காங்க, சுற்றி இருக்கவங்களையும் அவேர் ஆகிட்டு இருக்காங்க. அவேர்னஸ் மட்டும்தான் இந்த கட்டமைப்பை போட்டு வெளியே வர முடியும். ஒருத்தர் இந்த மூன்று எழுத்து கூட்டம்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரசியல் கட்டமைப்புக்குள்ளே வரணும், எலெக்ஷன் நிற்கணும், வாய்ப்பே கிடையாது, இதில் விடவே மாட்டாங்க அவங்கள. அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. இந்த கட்டமைப்பை நம்மளை அடிமைப்படுத்துறது தான், அதுலேருந்து எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க? ஸோ இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும், அவேர்னஸ் ஆகணும். இங்கே நடக்கிறது என்ன உண்மையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவனுங்க பொய்யை வந்து திணிக்க முடியாது. புரியுது அவங்களுக்கு? ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்கிறத விட அதை பொய் எப்படி சொன்னால், அது ஏன் சொன்னால், எதுக்காக சொன்னால் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா ஏமாற மாட்டான் எவனும். அதுதான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். மக்களை ஃபுல்லாக அவேர்னஸ் ஆக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவனுங்க யாருமே மக்களை ஏமாற்ற முடியாது. ஸோ இந்த கட்டமைப்பு டோட்டலாக ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சிரும். ஸோ அதுக்கான வேலையை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அரசியல் கட்டமைப்போ இல்லை நாங்கள் வந்து மோனோபொலி பண்ணணுமோ எங்களுக்கு அவசியமே இல்லை. நாங்கள் ஒரு மெசேஞ்சர், உண்மையை வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். கேட்குறதும் கேட்காத உங்கள் விருப்பம். ஆனால் அவேர்னஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு தான் பலன். அவர் மேலே மனுஷ தோல் போத்திருக்காரு. 6 மாதத்துக்கு ஒரு முறை அவர் வந்து பச்சோந்தி மாதிரி தான் உடம்புல இருக்க சதையெல்லாத்தையும் நீக்குவார். இது கொஞ்சம்னாச்சும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? 6 மாதத்துக்கு ஒரு தூரம் பிளட் கேன்சர் இருக்குது, பிளட்டை மாத்துறாருன்னு சொன்னால் ஏற்றுக்கலாம். 6 மாதத்துக்கு ஒரு தூரம் தோலை மாட்டுவார், கழட்டி போட்டு மாற்றுவார்னா சிரிப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இது கான்ஸ்பிரசி தேரின்றது நாங்களே சொல்லியிருக்கோம். நாங்கள் என்றைக்கு இந்த ரெப்டிலியன்ஸ் தேரியும் நாங்கள் சொல்கிற தேரியும் ஒன்றுன்னு சொல்லியிருக்கோம்? நாகாஸ்ன்னு நாங்கள் சொல்கிறது காரணம் என்னென்னா, அவனுங்களை வரலாற்றில் நாகர்களோட ஒப்புக்கிட்டாங்க. அதாவது நாகத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறானுங்க. இப்போ எப்படி விக்ரம் படம் பார்க்குறீங்கல்ல, இந்த லியோ படத்தில் கூட பார்த்துருக்கீங்கல்ல, ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு அனிமல்ஸை காட்டுறானுங்க. புரியுது அவங்களுக்கு? ஸோ அதுக்காக தான் இந்த கருட வாகனம் அவங்களுடைய ஒரு லஜ்ஜை மாதிரி, அதாவது சிம்பால் மாதிரி காட்டுறாங்கல்ல, அந்த கழுகு சிம்பிள் இந்த மாதிரி சிம்பிள் காட்டுறாங்க. அதே மாதிரி நாகர்களுக்கு அவங்க நாகத்தை சிம்பிள் எடுத்துக்கிட்டாங்க. பாம்பை பற்றி கொஞ்சம் பணிங்க புரியும் உங்களுக்கு. இந்த சாரப்பாம்பு சண்டை போடுன்னு சொல்லி நமக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பாருங்கள் நாகம்னு ஏன் அவங்க சொல்கிறாங்கன்றது வந்து அவங்க நாக மாதிரி இருப்பாங்கன்னு கிடையாது, அந்த குணாதிசயங்கள் அவங்கள்ட்ட இருக்குது. அவனுங்க மனுஷங்க மாதிரி தான் இருப்பாங்க. போன வீடியோலேயே சொல்லிட்டேன், அவங்க மனுஷங்க மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு சில மாற்றங்கள் இருக்கும், நம்மளோட ஹைட்டாக இருப்பானுங்க, பார்க்கறதுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க, ஏதோ வித்தியாசம் இருக்கே இவங்கள்ட்ட அப்படின்னு தெரிஞ்சிடும். அவங்க வெளியே வர முடியாது, இந்த பூமியை சிறையாக்கிட்டானுங்க. அதை கிளைமேக்ஸில் சொல்லுவோம். இந்த மேட்டரோட சின்ன சுருக்க கதையை கடைசி கிளைமேக்ஸில் சொல்லுவோம். அவர் மேலே மனுஷ தோல் போத்திருக்காரு. 6 மாதத்துக்கு ஒரு முறை அவர் வந்து பச்சோந்தி மாதிரி தான் உடம்புல இருக்க சதை எல்லாத்தையும் நீக்குவார். இப்போ இந்த வீடியோ கவனிச்சிங்களா, தோலை மாட்டுவாங்களாம். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காருனா, முதல்ல இந்த கான்ஸ்பிரசி தேரியை சொல்லிட்டாரு. சொல்லி கான்ஸ்பிரசி தேரியாக பேசிட்டு வரும்போது எல்லோரும் என்ன நினைப்பீங்க, ஆமாம் இதெல்லாம் போயிருப்பா அப்படின்னு நம்புவீங்க. கடைசி அந்த 29 நிமிஷத்துலேருந்து எங்கள் கண்டென்ட்டை பேசுகிறாப்புல இப்போ என்ன ஆயிரும், அந்த கான்ஸ்பிரசி தேரியோடய இந்த நாகர்ஸ் தேரியும் ஒன்று சேர்ந்துடும். அப்போ நீங்கள் மக்கள் என்ன நினைப்பீங்க, எங்களையும் அந்த கோமாளிகளோட சேர்த்துருவீங்க. அதுக்கான வேலையை தான் அவர் பார்க்குறாப்புல. அது போக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இது உளவியல் தாக்குதல். டிசிபியோட சீடன் தானே அவர். ஸோ அந்த உளவியல் தாக்குதல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். அது மாதிரி அப்போ திரும்ப மாறிடுவார். இந்த மாதிரி கதையில் அடிக்க ஆரம்பிங்க, கதையில் அடிக்க ஆரம்பிங்க, கதையில் அடிக்க ஆரம்பிங்க, கதையில் அடிக்க ஆரம்பிச்சிட்டோமா நாங்கள். அதாவது நாங்கள் வந்து பொய் சொல்லிட்டு இருக்கோமா, கற்பனை கதையில் பேசிகிட்டு இருக்கோமா, அந்த மாதிரி பேசுகிறாப்புல. சரி ஓகே, இன்னும் கொஞ்ச நாளாக தெரிஞ்சிடும்ல மக்களுக்கு, நாங்கள் அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். இதை வச்சு வரலாற்றோட ஒப்பிட்டு தேடி பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயம் புலப்படும். நாங்கள் வந்து பாதையை காட்டியாச்சு, அந்த பாதையில் போகிறது உங்களுடைய வேலை. நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போய் தான் விடணும்னு அவசியம் இல்லை. அந்த பாதையை நாங்கள் காட்டிட்டோம், போங்க அந்த பாதையில் போய் பாருங்கள், சரியான பாதையா இல்லை தவறான பாதையான்னு புரிஞ்சுக்கோங்க. தவறான பாதையாக இருந்தால் அப்படியே திரும்பி இவர் பின்னாடி போங்க. வேற எங்க கூட்டி போறான்னு தெரியும் உங்களுக்கு? உலகம் உருண்டை கிடையாது. உலகம் தட்ட பிளாட் எர்த் சொசைட்டி ஒரு சொசைட்டியா எங்கிட்டு இருக்கு. பிளாட் எர்த் சொசைட்டி ஒரு சொசைட்டியா எங்கிட்டு இருக்கு. பிளாட் எர்த் சொசைட்டி ஒரு சொசைட்டியா எங்கிட்டு இருக்கு. உலகம் முழுக்க சொன்னா கடைசி அவர் பிளாட் எர்த் தேரிக்கு சொன்னாருன்னு நான் அப்போ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன்.
ஃபிளாட் எர்த் தியரின்னு சொல்லிட்டீங்கனாலே மொத்தமா சிரிச்சிருவீங்க. அந்த ஃபிளாட் எர்த் தியரின்னு சொல்லிட்டீங்கனாலே இந்த ஒட்டுமொத்த கான்செப்டும் காமெடியா போயிடும். அதை பண்றாப்புல சூப்பரா உளவியல் தாக்குதல் பண்றானுங்க, மக்களோட மண்டைகளை இறங்கி எண்ணத்தை விதைக்கிறாங்க, சூப்பரா பண்றானுங்க. அதுக்கு மொதல் என் கை தட்டணும். உளவியல் தாக்குதல் மண்டைக்குள்ள மக்களோட மனசுக்குள்ள எண்ணத்தை விதைக்கணுன்றதுல சூப்பரா பிளான் பண்றானுங்க, சூப்பரா பண்றானுங்க. அதான் வீட்டு வந்து முதல் நம்ம கத்துக்கணும். தரமாக பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் கான்ஸ்பிரசி தேரியை பற்றி பேசுறது, ஊடால ஃப்ளாட் எர்த் தேரியை பற்றி பேசுறது, கடைசி நாகர்ஸ் உண்மையை பற்றி பேசுறது. ரெண்டு பொய் சொல்லிட்டு ஒரு உண்மையை சொல்லும் போது எவனுக்கு எது உண்மைன்றது தெரியாது, குழம்பிடுவான். அது போதும். இந்த தனி ஒரு ஒன்று டைலாக் ஒன்று வரும், அந்த டைலாக் போடுறேன் கேளுங்க. அந்த டைலாக் தான் இவங்க சூப்பராக பண்ணுறாங்க. உண்மை ஜெயிக்கிறதுக்கு தாண்டா ஆதாரம் தேவை, பொய் ஜெயிக்கிறதுக்கு குழப்பமே தேவை. உலகம் உருண்டை கிடையாது, உலகம் தட்ட. ஃபிளாட் எர்த் சொசைட்டி ஒரு சொசைட்டியா எங்கிட்டு இருக்கு. ஃபிளாட் எர்த் சொசைட்டி ஒரு சொசைட்டியா எங்கிட்டு இருக்கு. ஃபிளாட் எர்த் சொசைட்டி ஒரு சொசைட்டியா எங்கிட்டு இருக்கு. உலகம் முழுக்க பாத்தீங்களா மக்களே, ஃபிளாட் எர்த் தியரியோட நம்மள கம்பேர் பண்ணிட்டாங்க. இவ்வளவுதான் விஷயம். நம்மளை உழப்பி விட்டு இது ஒரு டம்மி கதை, இது வந்து கோமாளி கதை, இதெல்லாம் நம்பாதீங்க, அம்புலி மாமா கதை அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ண பார்க்குறானுங்க. நீ என்னதான் மறைக்க ட்ரை பண்ணாலும் இந்த டைமிங்கில் வெளியே வந்துடும். அதுவும் இல்லாமல் ஆவணி மாதம், இது எங்களோட டைமிங், இந்த ராணியோட ஆற்றல் அதிகம் இருக்காது, எங்கள் ஆற்றல் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த டைமிங்கில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வருது என்னமோ தெரியல எனக்கு. ஸோ இது அடுத்துக்காக நீங்கள் நிறையா பேசியிருக்காப்ல. இது முழுக்க முழுக்க அமெரிக்காவால் ஃபன் செய்யப்படுற சொசைட்டிஸ் அதெல்லாம். இங்கே தான் அண்ணன் வந்து வான உயரத்துக்கு போய் நின்னார். எப்படின்னா அந்த சிறுத்தை படத்தில் தமனா வந்து கார்த்திக்ன்ற திருடனை அவர் வான உயரத்துக்கு பார்த்து ஏமாந்துவாங்கல்ல, அந்த மாதிரி நான் ஏமாந்தேன் பாரிசாலனை பார்த்து. கீழே நின்று பார்த்தேன், பாரிசாலனை வான உயரத்துக்கு போயிட்டாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷயத்தை கேளுங்க, அமெரிக்காவால் ஃபன் செய்யக்கூடிய ஒரு ஆட்களாம் அமெரிக்கா எங்களுக்கு ஃபன் பண்ணிட்டு இருக்கான். ஆமா அங்க இருக்க இது முழுக்க முழுக்க அமெரிக்காவால் ஃபன் செய்யப்படுற சொசைட்டிஸ் அதெல்லாம். என்னடா அப்படி பேசிக்கிறீங்க, அது கான்ஸ்பிரசி தியரி பேசுறீங்க, ஃபிளாட் எர்த் தியரி பேசுறீங்களுக்கு ஃபன் பண்றாங்கன்னா ஓகே ஒத்துக்கலாம். எங்களுக்கு எல்லாம் பண்றாங்கன்னா அப்புறம் நான் எதுக்கு தேவையில்லாம கீழே பேடிஎம் ஐடி கொடுத்து யூபிஐ ஐடி கொடுத்து இது கீழே தேங்க்ஸ் ஆப் இருக்கு இதை கொடுங்கன்னு நான் ஏன் சொல்லணும்? இந்த வெயிலில் உட்காந்து நான் எதுக்கு வேகாத வெயிலில் உட்காந்து மூச்சு கொடுத்து பேசிகிட்டு இருக்கணும்? ஏசியை போட்டு ஜாலியாக உட்காந்து பேசியிருப்பேன் இல்லையா? என்ன அமெரிக்கா ஃபன் பண்ணுது, ஒரு ஏசியை ஃபன் பண்ண மாட்டாங்களா? புரியாம பேசுறீங்களே பாரி. இது முழுக்க முழுக்க அமெரிக்காவால் ஃபன் செய்யப்படுற சொசைட்டிஸ் அதெல்லாம். நீ பார்த்த ஃபன் செய்யப்படுற சொசைட்டிஸ் அதெல்லாம். இந்த இத்து போன நாலு வாழத்தாருக்கு 1 கோடி ரூபா. இது முழுக்க முழுக்க அமெரிக்காவால் ஃபன் செய்யப்படுற சொசைட்டிஸ் அதெல்லாம். போய் சாம்பார் சோறு தின்னு போ. அதான் 1 கோடி பே அந்த மாதிரி தான். அமெரிக்கா ஃபன் பண்ணுன்னு சொல்லிட்டியா? ஆனால் நம்மளே பெரிய லெவலில் போய் கனெக்ட் பண்ணுறா பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறாப்ல பாரி. அது என்னன்னா, அது என்னன்னா, மறந்துட்டியா? வாட்? இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி பேசுவாங்க, அது மாதிரி பேசுவாங்க, கூடவே வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசுவாங்க, கார்பரேட்ஸ் எடுத்து பேசுவாங்க. இதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இது வந்து ரொம்ப டீப் டெத்தாக இறங்கி பண்ணுறாப்புல, இது வந்து ஃபன் கிடையாது, கொஞ்சம் கவனிங்க. என்ன சொல்கிறாருன்னா, இலுமினாட்டி கார்பரேட் சொசைட்டி இந்த கான்ஸ்பிரசிலாம் பேசினவங்க கடைசி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்கானிக் ப்ராடக்ட்டை பற்றி பேசுவாங்க. ஆர்கானிக் பார்க்கணும், ஆர்கானிக் விவசாயத்தை பண்ணணும், அக்ரிகல்ச்சர் பண்ணணும், இதெல்லாம் பேசுவாங்க. இப்போ எப்படி பண்ணுறான் பாருங்களேன், தரமாக பண்ணுறான். இந்த நரேட் பண்ணுறது அதாவது வீடியோவை பயங்கரம், வீடியோ ஜாக்கிங் சொல்லுவாங்க, வீடியோ வந்து கொண்டு போகிறவரால் தான் வீடியோ ஜாக்கி. ஸோ செம்மையாக கொண்டு போகிறாப்ல, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்களேன். அந்த வீடியோ பார்த்து முடிச்ச ஒருத்தவன் இவர் சொல்கிறத நம்புவான். ஸோ அந்த வேலையை சூப்பராக பார்க்குறாப்புல. அவேர்னஸ் ஆனனால இவனுங்க பண்ணுற அந்த அட்டுலியும் இவங்க பண்ணுற அந்த ஸ்கேம்லாம் பயங்கரமாக புரியுது. எந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறாங்கன்னா, மக்கள் மூளையை ஸ்கேம் பண்ணுறாங்க, திருடுறானுங்க. அவங்களுடைய ஒரு தாட் இருக்குன்னா அந்த தாட்டை அழிச்சிட்டு இவனுங்க ஒரு தாட்டை விதைக்கிறானுங்க. இதெல்லாம் பெரிய விஷயம். இது காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இப்போது கண் கூட பண்ணுறதை நான் பார்த்துட்டு இருக்கேன். அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, செம்மையாக பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆயிரும், உண்மையாகவே கார்பரேட்ஸ் எடுத்து பேசுகிறவங்க, ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வரவேற்று பேசுபவர்கள் எல்லாம் இந்த பைத்தியக்கார கூட்டம் தான் போல அப்படின்னு சொல்லி குழப்பப்படுவார்கள். கவனிச்சிங்களா, டிசிபிக்கு சொன்ன அதே வார்த்தை, பைத்தியக்கார கூட்டம், பைத்தியக்கார பயிலர் எல்லாம் இந்த பைத்தியக்கார கூட்டம் தான் போல அப்படின்னு சொல்லி குழப்பப்படுவார்கள். விதைக்கிறப்பில் உயர்ந்து சொல்கிறேன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கன்னு தெரியல. இவர் சொல்லி நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணாமல் போக போகிறது கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இவனுங்க நம்ம பேரை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பேரை யூஸ் பண்ணிட்டா வேறு யாராச்சும் ஃபாலோவர்ஸ் வந்துருவாங்கல்ல, அதுக்காக. ஸோ புரிஞ்சுக்கோங்க நடக்கிறத. அப்போ இதுதான் நோக்கம், இது ஒரு அஜெண்டா. அப்போ இதுதான் நோக்கம், இது ஒரு அஜெண்டா. ரொம்ப சோதிக்கிறாப்புல நம்மளை, முடியலை. நமக்காக டீப் டெத்தாக இறங்கி ரிசர்ச்லாம் பண்ணி பேசுகிறாப்புல, சரி ஓகே விடுங்க, வேறு யாரோ பேரை சொல்லி நம்மளை தான் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ தான் நம்ம கண்டென்ட்டுக்குள்ளேயே வராப்புல, இப்போ கவனிங்க. இப்போ இது நீங்கள் சொல்கிற மாதிரி ஏலியன் இருக்குது, யூஎஃப்ஓ இருக்குது, பொறுமையாக கவனிங்க. இப்போ தான் நம்ம தேரிக்குள்ளே வராப்புல, நாகர்கள் தேரிக்குள்ளே வராரு. வீடியோவை பாருங்கள். அந்த நாகஸ் என்று சொல்லக்கூடிய, அந்த நாகஸ் என்று சொல்லக்கூடிய, அந்த நாகஸ் என்று சொல்லக்கூடிய, நோட் பண்ணுங்க மக்களே, நாகஸ்ன்ற சொல்லக்கூடிய ஆட்கள் புரிஞ்சுக்கோங்க. அந்த நாகஸ் என்று சொல்லக்கூடிய, அந்த நாகஸ் என்று சொல்லக்கூடிய, நாகஸ்
நாகர்கள்ன்றத கூட சொன்னா நாங்க சொல்றதாயிருக்காங்க நாகாஸ். இது கூட ஒரு விஷயம் தான். டிசிபி வந்து ஒருத்தனை ரெஃபர் பண்ணார் பாத்தீங்களா, அந்த சேனல்ல பாருங்க அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணியிருந்தாரு. அவரு இந்த நாகாஸ் பத்தி பேசிருப்பாரு, ஆனா வேற மாதிரி பேசியிருப்பாரு. நாங்க சொல்ற இந்த கான்செப்ட பேசாம வரலாற்றில் இருக்கிறது மாதிரி பேசி வேற மாதிரி இந்த நாகர்கள்ன்ற தேரியை தமிழில் யாரும் பேசக்கூடாதுன்றக்காக ஒரு யூடியூபரை பேச வச்சுருந்துருக்காங்க. அந்த யூடியூபரை இந்த டிசிபி ரெஃபர் பண்ணாப்புல. இப்போ அதே வார்த்தையை இவர் பயன்படுத்துகிறார். அதாவது இப்போ என்ன சொல்லிடுவார், நான் கேட்டோம்னா அவரை ரெஃபர் பண்ணிடுவார். புரியுதா உங்களுக்கு? அவரை தான் நம்ம சொன்னோம், உங்களை சொல்லலை அப்படின்றவர். எல்லாமே கனெக்ஷன். இவனுங்க எங்கள் பக்கம் யாருமே திரும்ப விடாதளவு ரொம்ப தெளிவாக இருக்கானுங்க. எங்கள் பக்கம் யாரும் திரும்பிடக்கூடாது, உங்கள் பக்கம் திரும்பிடக்கூடாது, அதில் தெளிவாக இருக்கானுங்க. அடுத்த வார்த்தையை நீங்கள் எந்த வார்த்தையும் அந்த அடுத்த வார்த்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. நான் சொல்ற விஷயம் புரியும். ரெப்டிலியன்ஸ் தான் வந்து உலகத்தை ஆள்றாங்க. ரெப்டிலியன்ஸ் தான் வந்து உலகத்தை ஆள்றாங்க. ரெப்டிலியன்ஸ் தான் வந்து உலகத்தை ஆள்றாங்க. முதல்ல நாகாஸ் பத்தி பேசிட்டாப்ல, அடுத்து ரெப்டிலியன்ஸ் பேசிட்டாரு. இந்த நாகாஸ் என்ற ரெப்டிலியன்ஸ் தான் இந்த உலகத்தை ஆள்றாங்க. கனெக்ட் பண்ணிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? ரெப்டிலியன்ஸ் வேற, அது கான்ஸ்பிரசி தியரி, நாகாஸ்ன்றதா உண்மை. இப்போ என்ன பண்ணிட்டாரு, இந்த கான்ஸ்பிரசி தியரியும் நாகாஸையும் ஒன்னு சேர்த்து உங்க மண்டையில ரெண்டும் ஒன்னு தான் ஆக்கிட்டாரு. உண்மை மாதிரியே நகைப்புக்குரிய ஒரு பொய். கவனிச்சிங்களா, இவர் வந்து உண்மை பேசுறாரா நாங்கள் பொய் பேசுகிறோமா? அதாவது இந்த டாபிக் பேசுகிறவங்களாம் பொய் பேசுகிறாங்களாம், இவங்களுடைய கண்டென்ட்டை நாங்கள் வந்து பொய்யாக்கிட்டு இருக்கோமா? இது ரெண்டையும் சொல்லும் பொழுது உண்மை அடிபட்டு போயிடும். ஏ என்னடா பைத்தியக்கார மாதிரி வளர்த்திருக்காங்க அப்படின்னு. ஏன்டா நீங்கள் பண்ணுறது பொய் தானடா, உங்களுக்கு புரிதல் இல்லாமல் ஒரு கட்டமைப்புக்குள்ள மாட்டிருக்கீங்க, அதே கட்டமைப்புக்குள்ள இருக்க வேண்டியப்பெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கீங்க, அப்படி கொண்டு போகாதீங்கன்னு சொல்லி அவேர்னஸ் பண்ணால் நாங்கள் போய் சொல்கிறோமா? அப்ப இதுதான் நோக்கம். நீங்க அவேர்னஸ்ங்கிற பேர்ல இதுக்கு இந்த மாதிரியான கிறுக்குத்தனமான கருத்துக்களுக்கு எல்லாம் அவேர்னஸ் என்று ஒரு முலாம் பூசுவது. இந்த மாதிரி கிறுக்குத்தனமான ஒரு டாபிக் எல்லாம் முலாம் பூசுறாங்களா? என்ன என்ன பூசுறது எனக்கு திருப்பி சொல்லுங்க. முலாம் பூசுவது, முலாம் பூசுவது, முலாம் பூசுவது, முலாம் பூசுறதா? நான் என்ன இங்க ஐய பாத்திர கடையா வச்சிருக்கேன் பூசி கொடுக்கறதுக்கு? முலாம் பூசு பாரு. இவங்களே ஒரு ஆளை உருவாக்குவாங்க, அதாவது எதிரியை உருவாக்குறது இவனை, அந்த எதிரியை அழிக்கிறதுக்கு ஒரு ஆளை உருவாக்குறது இவனை, ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க. இதில் யார் ஜெயித்தாலும் அவனுக்கு தான் சக்ஸஸ். புரியுதா உங்களுக்கு? ரெண்டு ஒரு ஆளுமே உருவாக்கிடுவானுங்க. எப்படி இங்கே பிஜேபி காங்கிரஸ் மாதிரி உருவாக்கிட்டு சண்டை போட வச்சுட்டு, இதில் யார் ஜெயித்தாலும் யார் தோத்தாலும் மக்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது, மேலே இருக்க அவனுக்கு தான் பலன். நீங்கள் வேறு யாரையும் பார்க்காம உங்கள் ரெண்டு பேரும் பார்ப்பீங்க. ஒரு கூட்டம் இவரை பார்க்கும், ஒரு கூட்டம் இவரை பார்க்கும். எப்படி இருந்தாலும் கடைசியில் ஜெயிக்க போகிறது அவன் தான். அதே தான் இங்கேயும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த எலும் நாட்டியாக இருக்கட்டும், ஏலியன்ஸாக இருக்கட்டும், ரெண்டையும் வச்சு மோத விடுவானுங்க. கடைசி யார் ஜெயிக்கிறா? ஏலியன்ஸ் ஜெயிச்சிருச்சுன்னா அப்பையும் அவன் தான் ஜெயிப்பான். இலும் நாட்டி ஜெயிச்சிருச்சுன்னா அப்பையும் அவன் தான் ஜெயிப்பான். புரிஞ்சுக்கோங்க, விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இவனுங்க வந்து பயங்கரமான வேலை பார்க்குறானுங்க. இன்றைக்கி நேற்று பண்ணலை, இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, இப்போ நடக்கக்கூடிய வரலாறு இருக்குல்ல, இந்த தருணத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அவனுங்க 60,000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் பண்ண பிளானிங்கை இப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்களுடைய முக்கியமான காலகட்டம் இந்த 2024 இருந்து 2035-40 வரைக்கும், இதுதான் அவனுங்களுக்கு முக்கியமான காலகட்டம். புரியுதா? அதனால தான் ரொம்ப கவனமாக பண்ணுறேன்ற பேரில் பதட்டத்தில் பதறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கே செய்கிற இங்கே செய்கிறேன்னு. இந்த 2035-40 வரைக்கும் நம்ம தாண்டிட்டோம்னா இவனுங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து அவேர்னஸ்க்கே இவங்க பதறாங்க பயங்கரமாக. அப்போலாம் உண்மையே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ வந்து அதுக்குள்ளே மைக்ரோசிப் கொண்டு வந்துட்டு பல வேலை பார்க்குறானுங்க. ஏற்கனவே குத்துனது வேலை செய்து இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு அதுவும் பத்தாதுன்றக்காக நேரடியாக மூளையிலே
நீ மூளையை வச்சு தானே சிந்திக்கிறேன், உன் மூளை தானே வேலை பார்க்குது, அதை பார்க்கக்கூடாது, எங்கள் சிப்பத்துக்கு உள்ள போடு போட்டுருவாங்க. புரிஞ்சுக்கோங்க மக்களே. மக்கள் தொடர்ச்சியாக பிரச்சனைக்கு உள்ளாகும் பொழுது நீங்கள் என்ன செயல்பட்டீங்க? இணையதளம் போராளின்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்குது, இது இதெல்லாம் நடக்க போகுது, இது இதெல்லாம் இப்படி தப்பிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா காலகட்டத்திலையும் வரக்கூடிய பிரச்சனையில் அவர் முன்னறிச்சிட்டார். போய் செக் பண்ணுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. நீங்களாச்சு ஐயோ இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு, நடந்து முடித்த பிறகு தான் நீங்கள் வந்து கதை கட்டினீங்க. அவர் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லி எச்சரிச்சார், இந்த இடத்துல இது நடக்க போது பாதுகாப்பாக இருங்க, என்னால் தகவல் மட்டுமே தர முடியும், நீங்கள் தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அவர் ஒரு நபராக இருந்தார் அந்த டைமிங்கில், புரியுது அவங்களுக்கு, ஒரு நபர்னால அந்த உலகத்தையே மாற்ற முடியாது. அவர் கண்டுபிடிச்ச விஷயங்களை நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, அவரோட போஸ்ட்டை போய் பாருங்களேன், எவ்வளோ சொல்லியிருக்காரு, எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் கவனிக்காமல் பார்க்காம இங்கே வந்து கதை சொல்லாத. நீ சொல்கிறத விட பல விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருக்காரு, அதை கேட்டவங்க நிறைய பேர் அதில் பலன் அடைஞ்சிருக்காங்க. புரியுதா? ஒரு சில விஷயங்கள் அவர் சொன்ன பிளானிங்னால நடக்காமே போயிருக்கு, ஏன்னா அவர் பயங்கர பல ரகசியங்களை சொல்லியிருக்காரு. போய் இணையதள போராளின்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசு. யூடியூப்லேயே உட்காந்துனா ஒன்றும் தெரியாது, அங்கே போனால் தான். ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் ஃபேஸ்புக்லேருந்து தான் வந்தீங்க, உங்கள் ஆரம்ப கட்டத்துலேருந்தே ஃபாலோ பண்ண ஒரு நபர் நம்ம கூட இருக்காப்புல. அவர் சொல்லியிருக்காரு ஆரம்பத்துலேயே திரும்பி யாருமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காப்புல. புரிஞ்சுக்கோங்க மாதிரி, உங்களுக்கு மேலே ஆட்கள் தான் இங்கே இருக்காங்க. மக்கள் தொடர்ச்சியாக பிரச்சனைக்கு உள்ளாகும் பொழுது நீங்கள் என்ன செயல்பட்டீங்க? திரும்பவும் சொல்கிறேன், அவர் என்னென்ன போஸ்ட் போட்டிருக்காருன்றது பாருங்கள். இந்த அணுவுலை பிரச்சனையை நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் தான் போய் சொருகுனீங்க. செங்கோல் டிவி, அவர் அது எப்படி மோடிக்கு செங்கோல் கை மாற்றுவாங்களா, இவர் சேனலை மாற்றுவாராம். உனக்கு ஒரு விஷயம் செய்ய தெரியல, ஒரு அஜெண்டாக்கு உனைய யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு அஜெண்டாக்காக உன்னை பயன்படுத்திருக்காங்க. அதாவது அவனுங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் அவனை தூக்கி உள்ளே வச்சிருக்காங்க, அந்த கேரக்டர் ஒழுங்காக பண்ணியா, அதுக்கு தான் ஒரு படத்தில் காட்டினாங்க உனையே பலி கொடுத்துருவோம் சொல்லிட்டு. அது என்ன படம், பல்லு படம் பார்த்துக்கிட்டல. பாரிசாலன்றது இலுமினாட்டி, அவன் குடும்பமே பலி கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க, அவன் குடும்பமே இலுமினாட்டி குடும்பம் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோம், நம்மளும் போட்டிருக்கோம் வீடியோ. ஒன்று புரிஞ்சுக்கோங்க பாரி, நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ண போனீங்க, செங்கோல் அங்கே கை மாறுது, இங்கே செங்கோலை நீங்கள் சேனலே மாற்றிட்டீங்க, இதுக்கப்புறம் இருந்தால் மாட்டிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு வல்லல் மீடியாவுக்கு போயிட்டீங்க. செங்கோல் அந்த சொருகுச்சு இல்லை, எங்கே சொருகுச்சு? அணுமின் நிலையத்தில் தான் சொருகுச்சு. அதுக்கு இன்னும் நீங்கள் விளக்கமே தரவில்லை, யதார்த்தமாக செஞ்சீங்களா? சம்மந்தமே இல்லாமல் எதுக்கடி பண்ணீங்க சவுத் இந்தியா கிளிஸ்ட்டு போகிற மாதிரி? இது கேட்குறவங்க கேனப்பேனா இருந்தால் கேஆர் விஜயா கொண்டையில் கேட்டு தெரியுன்னு சொல்லுவாங்க சின்ன வயசில், அந்த கதையாக இருக்கு. குறைந்தபட்சம் இந்த அணுலை பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் வந்தீங்களா? ஏலியன் டெக்னாலஜி இருக்கு, நான் கொடுங்க ஏலியன் பேசி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி வந்தீங்களா? ஏ போப்பா, இதுக்கு மேலே உன்னை பற்றி பேசினா எனக்கு வேறு தொழுதுப்பா. இந்த ஒரு வீடியோ போதுன்னு நினைக்கிறேன், இவங்க ஏகப்பட்ட வீடியோவில் இவங்களை பற்றி மொத்தமாக அவங்களோட பிம்பத்தை உடச்சாச்சு. இதுக்கப்புறம் இதில் ஒன்றும் இல்லைங்க, இவங்களை அடிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க, நீங்கள் இதை தயவு செய்து தவிர்த்துருங்க. இவங்களை பற்றி வீடியோ ஷேர் பண்ணாதீங்க, நம்மளுடைய வேலை அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வேலையை பார்ப்போம், இவங்களை பற்றியே பார்த்துட்டு இருக்க வேணாம். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, இந்த வீடியோ முடிச்சு. இதில் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், இந்த நாகர்களை பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும்னு தானே சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த பூமி உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த நாகர்கள் தான் உள்ளே இருந்தாங்க. இது பரிமாணத்தில் ஒரு பிரபஞ்சத்தை ஆள்றது யார் அப்படின்றதுக்காக இந்த சோலார் சிஸ்டம் உருவாக்கப்பட்டுச்சு, இந்த சூரிய குடும்பம். அங்கே ஒரு இனத்தை உருவாக்க பார்த்தாங்க, அந்த ஆற்றல் இங்கே மனித உருவத்தில் ஏதோ ஒரு ஒரு விஷயத்தில் உருவாக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. அப்போது ஒரு உருவத்துக்குள்ளே உருவாக்கினா அது செட் ஆகலை, அதாவது இந்த மனித உடம்பு அந்த ஒட்டுமொத்த ஆற்றலையும் கிரகிக்க முடியல, தாங்கலை. அப்போ என்ன பண்ணாங்க, ஆண் பெண் இருவதை பிரித்தாங்க. இப்போ ஸ்பேஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா இங்கே ஆண் பெண்ற விஷயமே கிடையாது ஸ்பேஸில், புரிஞ்சுக்கோங்க, இருட்டு வெளிச்சம் தான் இருக்குது. இங்கே பூமியில் மட்டும்தான் ஆண் பெண்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒரே உருவத்தில் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ஆண் பெண்ணும் பிரித்து வச்சாங்க. கரெக்டான சோல், கரெக்டான ஒரு ரெண்டு சோலும் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு வேறு சோல் கிடையாது, ஒரே சோல் தான். அது ரெண்டும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா அதாவது உருவம் தான் வேறு வேறு, ஆண் பெண் உருவம் தான் வேறு வேறு. இந்த மேட் ஃபார் ரீசர்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஆட்கள்லாம் சேரும் போது அந்த ஆற்றல் அளப்பெருதியாக இருக்கும், அவங்க நல்லா வாழ்வாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் அது மூலயமா இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே மாற்றங்கள் இருக்கும், அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்கும். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான் மனிதர்களை படைச்சு இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது புரியல உங்களுக்கு, இது சித்தர் ரகசியம். சரி ஓகே, நாகர்ஸ்கில் உள்ளவும் நாகர்களை தான் முதல்ல படைச்சாங்க. அதாவது இந்த பரிமாணத்தில் ரெண்டு இனம் இருக்குது, ரெண்டா 13வது பரிமாணம், 14வது பரிமாணம். இந்த ரெண்டு பரிமாணத்தில் இருக்கவங்களுக்கும் இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, 13வது பரிமாணத்தில் இருக்கவங்க இங்கே உருவாக்க ட்ரை பண்ணாங்க. எங்கே இருந்துன்னா டைனோசர் காலகட்டத்தில் உருவாக்க பார்த்தாங்க. டைனோசர்களை ஒத்த ஒரு உயிரினத்தை டிஎன்ஏலாம் கலெக்ட் பண்ணி, ஏன்னா ஒரு மெட்டீரியல் வேணும்ல, ஸோ ஒவ்வொரு மெட்டீரியல்ஸோட கனெக்ட் பண்ணி உருவாக்குனாங்க நாகர்களை. ஒரு விதத்தில் அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்க, அதாவது அவங்களுக்கு ஒரு இந்த என்ன சொல்கிறது, அரவணைச்சு போகணும், அன்பு கருணை கிடையாது. அவங்களுக்கு இருக்கிறது வந்து இறைவனை தூக்கி சாப்பிடணும். இந்த லிலித் கதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்,
நீ என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறது நான் பண்ணுவேன் என் திமுறு தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி ஓடுவாங்க இல்லை அடங்கா பிடாரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு நாகாஸ் செட் ஆகாது இதுக்கு மேலே ஒத்துவரான்னு சொல்லிட்டு இவங்க வந்தாங்க அதாவது நம்ம முன்னோர்கள் மனிதர்களை படைச்சாங்க பர்ஃபெக்டாக உருவாக்கிட்டாங்க இப்போ இருக்க மனிதர்கள் பர்ஃபெக்டான மனிதர்கள் கிடையாது ஆதியில் இருந்த மனிதர்கள்லாம் பர்ஃபெக்டாக இப்போ நம்ம டிஎன்ஏலாம் செலச்சு வச்சுட்டாங்க புரியுதா உங்களுக்கு சரி ஓகே அந்த மனிதர்கள் பர்ஃபெக்டாக இருந்தவுடனே பிரபஞ்சத்தை நம்ம ஆண்டோம் பூமியில் சவுத் இந்தியாவிலேருந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை ஆண்டோம் அதுதான் இங்கே அவங்க கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆச்சு இவனுங்க நாகாஸ் ஃபெயிலியர் ஆகிட்டாங்கல்ல இவனுங்க 13வது பரிமாணத்தில் இருக்கவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அவனால் இந்த பிரபஞ்சத்தை ஆள முடியல அவனுங்க இந்த நாகாஸை வச்சு மனிதர்களை மேனிபுலேட் பண்ணி மனிதர்களை இப்போ அடிமைப்படுத்தி இந்த பிரபஞ்சத்தை ஆர்டிஃபிஷியல் அதாவது இயற்கையாக அந்த ஆற்றலை உபயோகித்து இந்த பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்த முடியும் அது பண்ண முடியல அவங்களால அதுக்காக தான் அவங்க ஃபெயிலியர் ஆனாங்க இப்போது மனிதர்களை மட்டுப்படுத்தி டம்மியாக்கி அடிமைப்படுத்தி செயற்கையாக இங்கே ஆள முடியும் இந்த சவுத் இந்தியாவில் வச்சு அவங்களோட டெக்னாலஜி மூலம் ஆள முடியும் 13வது பரிமாணத்தில் இருக்கவங்களோட டெக்னாலஜி இங்கே கொண்டு வந்து ஆள முடியும் அதுக்கான ஸ்கெட்ச் தான் போயிட்டுருக்கு புரியுதா பெரிய ஸ்டோரி ரொம்ப பெரிய ஸ்டோரியை நான் சின்னதாக சுருக்கி சொல்லியிருக்கேன் இதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் மேட்ரு இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இல்லைங்க ஆல் அவுட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் பட்டா சத்தம் போடாமல் சாங்க சரக்குன்னு ஒரு குத்த நீ தானே சொன்ன எனக்காக தலையை கூட கொடுப்பேன் முன்னாடி உலகத்தை தன் கைக்குள்ள கொண்டு வரணும் நினைச்சவங்க அவருக்காகதான் தெரியாம யாரும் நீ என் பிள்ளை யார் சொன்னது